ஹெச் ராஜா வந்து மெர்சல் படத்தை வந்து நான் வந்து இணையதளத்தில் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இணையதளத்தில் வந்து அனுமதியே இல்லாமல் வந்து பார்த்தேன்னு சொல்லி வந்து பெருமைக்குரிய மாதிரி சொல்கிறாரு. அது தவறு. ஏன்னா பெரும் முதலீடு போட்டு இன்றைக்கி படங்களை எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே திருட்டு விசிடிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கோம். அதை ஒழிக்க முடியாமல் திரைத்துறையே அழிந்து கொண்டிருக்குது. இந்த நிலையில் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பெரிய தலைவர் வந்து நான் அது வலைத்தளத்தில் பார்த்தேங்கிறது அது தவறு. அதுவே மற்றவர்களுக்கு முன்மாதிரி ஆகிடக்கூடாது. நாங்கள் சொன்னது பொய் இல்லைன்னு சொல்கிறாரு அவங்களுக்கு. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து இப்படி சொல்கிறதுங்கிறது வந்து நாங்கள் சொல்கிறது சரிதான்னு சொல்கிறார். நாங்கள் என்ன பொய் சொல்கிறதுக்கு, விளையாட்டு சொல்கிறதுக்கு, என்ன சின்ன கோழி குண்டு அடிச்சுட்டு பசங்கள தானே நடக்குது. அவர் சொல்கிறாரு நமக்கு மோடி நம்ம பக்கம் இருக்கிறாரு, ரெட்டை இலை நமக்கு தான் கிடைக்கும், மேலே இருக்கிறோம் பார்த்துமாங்கிறாரு. அதானே சொல்கிறாரு. அதான் இணக்கமாயிருங்க, அதிமுக அப்படியே பாஜகவோட இணைச்சி விட்டுட்டு போய் வேலையை செய்ய வேண்டியதானே. இணக்கமாக இருந்து நீங்கள் சாதித்தது என்ன ஒன்று சொல்லுங்கள். என்ன சாதிச்சிங்க? மாநில உரிமை, கல்வி, நீட்டு தேர்வு, 25 கல்லூரி, இந்தியாவிலே அதிக மருத்துவக் கல்லூரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த மண்ணின் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக இந்த மக்களின் காசில் கட்டமைக்கப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு, அதை பறி கொடுத்தது யார்? ஒரே வரி பாதிக்கப்பட்டுருச்சுன்னு தெரியுது. வர்த்தக சங்கத்தின் தலைவர் சொல்கிறாரு பட்டாசு வியாபாரம் 100 விழுக்காடு, 60 விழுக்காடு குறைஞ்சு 40 விழுக்காடு வியாபாரமாக சுருங்கிருச்சுங்கிறாரு. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? எல்லா உரிமையும் விட்டு கொடுத்தது நீங்கள் தானே. அப்புறம் இதில் இணக்கமாக போய் இன்னத்தை பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். இது பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். உங்கள் பதவியை காப்பாற்றிக்கிட்டு ஆட்சியை காப்பாற்றி நீட்டிச்சுட்டு போகிறதுக்கு இது உதவுதே ஒழிய வேறு இதில் என்ன நீங்கள் அது இணக்கமாக இருந்து என்ன சாதிச்சிங்க? விவசாயிகள் பெற்ற கடனுக்காக அங்கே போராடிட்டு இருந்தாங்களா? அவங்க கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? மத்திய அரசின் உதவியோடு என்ன செஞ்சுருக்கு? அதுவே ஒரு அடிமைத்தனம் தானே. நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக போகணுங்கிறதே ஒரு சர்வாதிகாரம் தானே. மாநில உரிமைன்னு ஒன்றும் இல்லையே, மத்திய அரசோட இணக்கமாக போகிறதுங்கிறதே மாநில உரிமை இழப்பு தானே. என் மாநிலத்திற்கான தன்னாட்சி எங்கே? என் உரிமை எங்கே? மத்திய அரசோட போய் காலில் விடணும், மண்டியிடணும், உனக்கு அடிமையானு கை கட்டி நிற்கணும்னா எதுக்கு தனி மாநிலம்? இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கு, இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இருக்கு, இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு. வேடிக்கையா இல்லையா? இணக்கமாறு இல்லைன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு இல்லை, அப்படின்னா நிதி தர மாட்டீங்க, ஒரு நலத்திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டீங்க, அப்புறம் என்ன நாடு? அப்புறம் என்ன ஒரே நாடு? என்னது ஓட்டு போட்டவனுக்கு தான் உதவி செய்வேன்னா அது என்ன ஜனநாயகம் சொல்லுங்க? அது அப்படி பார்க்க முடியாது. இந்த மாதிரி பேசுறதே ஒரு இழிவு. நடக்கும்ல, அவங்க கட்சி ஆட்சி சுதந்திரமாக நடக்கும், பாதுகாப்பாக நடக்கும். தமிழ்நாடு அவங்க கட்சி ஆட்சி தானே நடக்குது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ராமநாதபுரத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி இல்லை, மறுத்தாங்க. ஐயா ஓபிஎஸ் வரும்போது கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஆட்சி தான் நடக்குது. அவங்க ஆட்சி தான் நடக்குது. அதுதான் சொல்கிறாங்க பினாமி அரசுன்ட்டு. இது நடக்குது, அதனால ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது. போகுதானே கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு தணிக்கை வந்து அதை அனுமதிக்குது. உள்ளதை தான் சொல்லியிருக்குது. இதில் எதுவும் ஒன்றும் மெர்சல் படத்தில் சொன்னதில் வந்து என்ன தவறு இருக்குது? தெரு தெருவாக ஊர் ஊராக நான் பேசினேன், எனக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. அது அந்த படத்தில் வந்தோடனே அது ஏன் இவ்வளோ பதட்டம் அடைகிறீங்க? ஆள போகிறான் தமிழன்னு ஒரு பாட்டுக்கே இவ்வளோ பதறியில, அப்போ ஆண்டா என்ன ஆவீங்க? புரியல. அதெல்லாம் சும்மா அது ஒரு நீங்கள் இங்கே பாருங்கள், கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளணும். இந்த படத்தில் வர்றது இது தவறான செய்தி, இது ஏற்புடையதில்லன்னு ஒரு கருத்தரங்கம் நடத்துங்க, ஒரு கூட்டத்தில் நடத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு அதை நீக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆ அப்படின்னு அரசுக்கு எதிராக வாயே திறக்காதேங்கிறது என்ன மக்களாட்சி, என்ன ஜனநாயகம், என்ன கருத்து சுதந்திரம்? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டங்களை எடுத்து தானே பேசிக்கொண்டிருந்தீங்க, விமர்சிக்கத்தானே செஞ்சீங்க, அது மாதிரி தான் இதுவும். அது நடிகராக இருக்கிறனால சும்மா அச்சப்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா ஒன்று ஒரு ஒன்று வச்சுருக்காங்க, ஆகுன்னா வருமான வரி சோதனை ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு மிரட்டுறதான். ஏன் எனக்கு நான் தான் பேசினேன், என்னை மிரட்டி பாருங்களேன்.
ஒரு நடிகர்னாலும் அமைதியாகிட்டு இருப்பாவும். இது அன்னைக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து பாடும்போதும் அந்த நெருக்கடி இருந்தது. இப்போ மேடையில் முழங்கு அண்ணாவை போல் அப்படின்னு பாடின பாட்டை அதை மாற்றி அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அரசு ஒத்துக்கலை. மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ நிறைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட ஒரு நாடு தான் இது. இந்தியா வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு, ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லுவதே சும்மா போலியானது, போலியானது. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி இப்படி சுட்டு கொல்லப்பட்டார்னு ஒரு படம், இந்த மாதிரி சுட்டு கொல்லப்பட்டார்னு ஒரு படம், மூணு விதமாக அந்த படம் வந்திருக்கு. மூணு படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருக்கிறவர் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருக்கணுங்கிறதான் அங்கே மக்கள் வச்சுருக்கிற விதி முறை. ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு ஒரு படம் வருது, மைக்கேல் டக்ளஸ் நடித்து, அதில் வெள்ளை மாளிகைக்கிலேயே அவர் வந்து வேறு ஒரு பெண்ணோட தொடர்பாக இருந்தது மாதிரி ஒரு படம், அந்த படமும் ஓடுது. அவன் அவ்வளோ கருத்து சுதந்திரம் வச்சுருக்கான். இங்கே வந்து ஐயா ராஜீவ் அவர்கள் வந்து இப்படி கொல்லப்பட்டாங்க, இப்படி இருந்தாங்கன்னு ஒரு படத்தை எடுத்து குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, என்ன பாடுபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது அந்த கருத்து சுதந்திரம் நம்மகிட்ட இல்லை. அதான் நீங்கள் பார்க்குறீங்க, தொலைக்காட்சியிலே பாதிக்கு மேலே நாங்கள் பேசினாலும் ரெண்டு பாதி போட மாட்டீங்க, தூக்கிடுவீங்க. சென்சார் போர்டு அது ஒன்று இருக்குது. பிரபாகரன்னு பேரை சொன்னாலே பாதிக்கு மேலே அப்படியே நறுக்கி அங்கே தூர தூக்கி வச்சிருக்கீங்க. சொல்லுங்கள் வேற என்ன உங்களுக்கு? பெண்களில் வந்து இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ நேற்று கூட முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சென்னையில் பேசியிருக்காங்க. இது வந்து சீசன், இது அது ஒரு விதமான குடும்ப கட்டுப்பாடுன்னு நினச்சிருப்பாங்க. மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு வழி இல்லை, அதனால டெங்கு மூலமாக சாகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நாடு வந்து பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இல்லை, சுகாதாரமற்ற நாடாக மாறிட்டது. அதனால் இது எங்கு பார்த்தாலும் குப்பை கழிவு, அதனால் அது ஒழுங்காக பராமரிக்கப்படாதனால இந்த கொசு உற்பத்தி ஆயிடுது. நம்ம கொசுவை ஒழிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, முறையே தவறாக இருக்குது. பிளீச்சிங் பவுடர் போடுறது, சுண்ணாம்பு தூக்கி போடுறது, அதில் வந்து அரட்டலையும் தவளையும் செத்து போகும். அரட்டலையும் தவளையும் தான் கொசு ஒழிக்கும். அரட்டலை கொசு முட்டையே கொசுவும் தான் அதுக்கு உணவே. அரட்டலையும் தவளையும் செத்து போச்சுன்னா கொசு சுதந்திரமாக உற்பத்தி செஞ்சு பறந்து வந்து கடிச்சிட்டு போகுது. என்ன பண்ண முடியும்? அது நாடே குப்பை மேடாகி போச்சு. இதில் கொசு கடிக்குதுன்னு சொல்கிறது வேடிக்கையாது. அதுதான் நான் கேட்டேன் காலையில் கூட. அரசு என்ன சொல்லுது, இப்போ காலி மனை இடங்களில் வந்து நீர் தேங்கினா அதுக்கு தண்டை விதிக்கிறங்குது. ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் ஆய்வு செய்து போடுது. இப்போ அரசு நிறைய காலி இடங்களே போட்டிருக்கு, அதில் நீர் தேங்கியிருக்கு. அப்போ அதுக்கு அவங்க மேலே யார் தண்டை விதிக்கிறது? அரசே கொண்டு போய் சென்னையிலெல்லாம் பள்ளிக்கரணை ஆர்கே நகர் மாதிரி இடங்கள்லாம் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு கொண்டி குப்பையை கொண்டி கொட்டி குவிக்குது. அங்கேருந்து கொசு வராமல் என்ன செய்யும்? அப்போ அது அவங்க மேலே நம்ம என்ன தண்டை விதிக்கிறது, எப்படி தண்டிக்கிறது? இது ஒரு வேடிக்கையான நிர்வாகம் தான். அதுவே நீங்கள் இந்த வார்த்தையே முதல்ல இந்த பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, ஆபத்தானது. இந்தியா ஒரு ஃபெடரல் செட்டப்பு, ஒரு ஃபெடரல் சிஸ்டம், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு இது. அது திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக்கொள்ளிருக்காதீங்க. எல்லா அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிக்கிறதுங்கிறது ஆபத்தானது. அப்புறம் எதுக்கு மாநிலங்கள்? அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வேண்டியதை கொடு. நான் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், எப்படி மருத்துவம் கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். அது அவன் வீடு. அப்படி ஒவ்வொரு வீடும் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். அதுக்கு தானே மொழி வழி மாநிலங்களை பிரிச்சிங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுனா அதுவே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டாடி தத்துவத்துக்கு எதிரானது, ஆபத்தானது. இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது, ஆபத்தானது. திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காதிங்க நீங்கள். அது மத்திய அரசோட ஒத்துப்போகணும். ஒத்துப்போகலைன்னா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்ச அரசுக்கு மாநிலங்களுக்கு தான் அது உதவும்னா அப்புறம் என்ன இந்தியா? அப்புறம் என்ன ஒரே நாடு? அப்புறம் என்ன ஒருமைப்பாடு, இறையாண்மை? அதுதான் சர்வாதிகார போக்குங்கிறேன். அப்போ அந்த கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அதை எப்படி ஏற்பீங்க? எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாதுன்னா எப்படி? உங்களை சார்ந்து வாழணுங்கிற வாழ்க்கை முறையே சுதந்திரமானது அல்ல. அதுவல்ல தூய ஜனநாயகம். இதுக்காக போராடி விடுதலை பெற்றீங்க? சும்மா இதை பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டீங்க. இது ஒரு அடிமை முறை, அதை ஒழிக்கணும். அதோட சார்ந்து இருந்தா தான், அவர்கள்ட்ட கெஞ்சினா தான். அப்படின்னா அப்படி என்ன நாங்கள் வாழ வேண்டியது இருக்கு? சொல்லுங்க, நான் வரி கட்டலையா? சொல்லுங்க, வரி கட்டலையா? நீ இலவசமாக கொடுக்குற
என்கிட்ட எடுத்துகிட்டு போகிற காசில் 1 ரூபாய்க்கு 40 காசு தர்றேன், உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய்க்கு 3 ரூபா திருப்பி கொடுக்குறேன். இதுவே ஜனநாயக துரோகம். ஒரு நாட்டு மக்களை பொதுவாக எல்லாரையும் சமமாக சரியாக பார்க்காத ஆட்சி முறையை எப்படி பார்ப்பீங்க? அது பாரபட்சமான கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. அதை நாங்கள் எதிர்ப்போம், அதை ஒழிப்போம். நீங்கள் சும்மா இவங்க வந்து சொல்கிறாங்க, அது வந்து இல்லைங்க, அவங்களோட போனால் தான், அனுசரித்து போனால் தானே, அனுசரித்து போனால் தானே இந்தி எல்லோரும் கட்டாயம் படிங்கிறேன், படிக்க சொல்லிட்டு விடலா சொல்லுங்கள். ஏதோ ஒன்று 23 புலிகேசியே பரவாயில்ல இருக்குது. நன்றி.